அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பிட்ட ஒருவருக்கு வாழ்க்கை குறித்த பலவிதமான பிரச்சனை குறித்து சரியான கவலை, எப்படித்தான் அந்த கவலையை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து யோசித்து ஒரு புஸ்தக சாலைக்கு அவர் சென்றார். இந்த கவலை இருந்து மேற்கொள்ள ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு அங்குள்ள பார்த்தா கவலைகளை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் கிடைத்தது. உடனே அந்த புத்தகத்தை வாங்கினார். வாங்கிவிட்டு ரொம்ப நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடையில் இருக்கிற ஸ்டாஃப் வெளியே வரவில்ல, இவர் அங்கேயே உட்காந்துருக்கிறார் ரொம்ப சோர்வோடு, புத்தகத்தையும் கையில் வச்சுருக்கிறார். அப்போ அந்த ஸ்டாஃபு கேட்டார், எனக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த புக்கை வாங்குறீங்க, இங்கேயே உட்காந்துருக்கீங்க, எதாவது உடம்புக்கு சரியில்லை என்ன? உடம்பெல்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்குது, அது ஏன் அப்புறம் என்ன பிரச்சனை? ரொம்ப கவலையாக இருக்குப்பா. என்ன கவலை? கையில் வர கவலையை மேற்கொள்ள எப்படி புத்தகத்தை வாங்கி வச்சுருக்கிறீங்க, அதுதான்ப்பா கவலையாக இருக்குது. இந்த புத்தகத்தை வாங்கிட்டேன், இந்த புத்தகத்தை என்னால் படிக்க முடியுமா அப்படி யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது கவலையாக இருக்குப்பா. சரி, படிக்கவே செஞ்சாலும் என் கவலை போகுமா நினச்சி பார்த்தேன், அது கவலையாக இருக்குப்பா. அதனால் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியலை. வாழ்க்கையில் இப்படித்தான், எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலை நம்மை ஆட்கொண்டு விடும். சிலருக்கு கவலை இல்லாவிட்டாலும் கவலைகள் வந்து விடுமாங்கிற கவலை வரும். இப்போ கவலை இல்லை, ஆனாலும் ஏதாவது கவலைப்படும்படியாக வந்து விடுமோ என்பதை குறித்த ஒரு கவலை வந்துவிடும். வாழ்க்கையில் கவலைப்படுவதற்கான சூழல் வந்து கொண்டே இருக்கும். மத்தையோ 6 மத்தையத்தினுடைய 27 வசனம் ஆண்டவர் சொன்னார், அதாவது கவலைப்படுகிறதுனால நீங்கள் ஒரு முளத்தை என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. அதனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடிப்போம், கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வைரஸு குறித்த கவலை, நிறைய பேருக்கு வைரஸ் வரலை ஆனால் அந்த வைரஸு குறித்த கவலைப்படாத பாடுபடுத்துது. ஏதாவது ஆகிடுமோ, யாராவது நம்ம வீட்டுக்கு வரவும் கொண்டாந்துருவாங்களோ, இல்லைன்னா எங்கேயா கடைக்கு போகிறவள பரவிடுமோ, இப்படி பலவிதமான பதட்டங்கள். இந்த விதமாக நிறைய பேர் கொரோனா வரலை, வைரஸ் வரலை, ஆனால் கவலை வந்து அதை விட பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள் நாம் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் கவலைகள் ஏதாவது ஒரு விதத்தில் எல்லை தாண்டி நமக்குள்ளே வந்துவிடும். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது உன்னுடைய கவலைக்கு உரிய காரியங்கள் நடக்கும். அப்போ கவலைகளுக்கு எப்படி தீர்வுன்னு சொன்னால், நாம் தேவனுடைய ஆளுகைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை பிறகு தான். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை என்று ஏதோ பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நிறைய காரியங்கள் செய்கிறோம், அவ்விதமாக மட்டும் போதாது. நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்மேல் ஆண்டவருடைய ஆளுகை, என் இருதயத்தில் ஆண்டவருடைய ஆளுகை என்று சொல்லி ஆண்டவர் ஆளப்படுகிற பொழுது ஒரு நம்பிக்கை நிச்சயம் வருகிறது. ஆண்டவருடைய ஆளுகையின் எல்லைகளை தாண்டி ஒன்றும் வராது. உலகத்தில் நமக்கு ஒன்றுமே வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பத்தை மீறியோ அவருடைய சித்தத்தை தாண்டியோ வராது. நாம் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்ட மக்களாக காணப்படுகிற பொழுது, அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று ஒரு திட்டம் இருக்கும் பொழுது அதனுடைய மத்தியில் எதுவும் நம்மை ஒன்று செய்யாது. எனவே அதை இதை என்று சொல்லி பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதனால வாழ்க்கையில் நாம் எந்த தீர்வையும் பார்க்க முடியாது. கவலைகளை நம்மால் துரத்தவும் முடியாது. துரத்தினால் ஓடுகிற அளவிற்கு அவைகள் வலிமை குறைந்தவர்கள் அல்ல. சில நேரம் கவலைகளை நாம் துரத்தினா அவை நம்மை துரத்தணும். ஒரே ஒரு வழி, கர்த்தரோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு, என்னை ஆளும் ஆண்டவரே, என்னுடைய உணர்வுகளை ஆளும், என்னுடைய எண்ணங்களை ஆளும், என்னுடைய நினைவுகளை ஆளும், என்னுடைய சுபாவங்களை ஆளும், என்னுடைய வாழ்க்கையை ஆளும், என்னை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை ஆளும் என்று சொல்லி ஆளுகின்ற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது கவலையில் ஓடிவிடும். இந்த ஆளுகை எப்பொழுது நடக்கும் என்றால், நம்மை முதலாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதும். தேவன் நம்முடைய சூழலை ஆள வேண்டும் என்றால் நம்மை அவர் ஆள வேண்டும். அவர் ஆளுகின்ற பொழுது அதனுடைய விளைவாக சூழ்நிலை ஆளப்படும். எனவே அது இது என்று நிறைய காரியங்களில் கவலைப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அவைகளை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது என்றால் கவலை வந்து கொண்டிருக்கும். கவலைகளை துரத்த முயற்சிக்காதருங்கள், கவலைகளை வெளியேற்ற முயற்சிக்காதருங்கள். கவலைகளை வெளியேற்றும்படியான கர்த்தருடைய ஆளுகை உங்களுக்குள்ளே தேடுங்க. ஆண்டவரே, என்னை ஆளும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது கவலைகள் மேற்கொள்ளப்படும். சமாதானத்தோடு நித்திரை செய்வீர்கள், சமாதானத்தோடு எழும்புவீர்கள், சமாதானத்தோடு நடப்பீர்கள். எல்லாம் கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. அவருடைய எல்லையை தாண்டி ஒன்றும் வருவதில்லை, எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. அதை நம்பி சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவியாக இருப்பார்.
சாம்சன் பால் எழுதிய 2022 ஆண்டிற்கான தினசரி ஞான நூல்கள் தினமும் உம் கிருபையால் டெய்லி பை யுவர் கிரேஸ், தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் புத்தம்புது சிந்தனைகளோடு வழங்கும் தியான நூல் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றனர். நீங்களும் பயனடையுங்கள். உங்கள் பிரதிக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு. தொடர்பு முகவரி 126 முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, jeevanerodai@gmail.com. மற்றும் எங்களுடைய ஜீவன் வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.